வெல்கம் டு டே ஒன். நம்ம வந்து எல்லாரும் ஸ்டோரி கேட்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருப்பீங்க நான் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்டோரிக்குள்ள போகலாம். இந்து தேசம் முதல் எத்தியோப்பிய தேசம் வரை உள்ள 127 நாடுகளை வந்து ஆகஸ்ட் இளையராஜா வந்து அரசாண்டு வந்தார். அவர் வந்து சூசான் அப்படிங்கிற அரண்மனையில் தான் அவர் வந்து வாழ்ந்துட்டு இருந்தார். ஓகேவா, அவர் வந்து அரசாண்ட 3 மாதத்துல வந்து ஒரு பெரிய விருந்து பண்ணார். 7 நாள் வந்து விருந்து பண்ணார். அவங்க சுற்றி இருக்கிற எல்லா பிரபுக்கள் அதிகாரிகள் எல்லாத்தையும் கூட்டி அவருடைய அரண்மனையில் இருக்க ஒரு ஐஸ்வர்யத்தையும் அவரோட மகத்துவத்தையும் பார்க்கணும்னு சொல்லி, அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, எப்படிலாம் அவரோட அரண்மனை இருக்குது அப்படின்னு பார்க்குறக்காண்டி வந்து சுற்றி இருந்த எல்லா பிரபுக்கள் அதிகாரிகள் மற்ற பிரதானிகள் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு ஒரு 7 நாள் வந்து விருந்து பண்ணியிருந்தார். ஓகேவா, அவர் வந்து விருந்து பண்ணியிருந்தப்ப ராஜஸ்திரியாகிய வஸ்தி அவங்களும் வந்து விருந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ராஜா 7 நாள் அந்த விருந்து பண்ணியிருந்தார் இல்லையா, அவர் வந்து எங்கே விருந்து பண்ணியிருந்தாருன்னா சிங்கார தோட்டத்தில் தான் வந்து விருந்து பண்ணியிருக்கார். அந்த சிங்கார தோட்டத்தில் வந்து 7 நாள் வந்து அவர் வந்து விருந்து பண்ணியிருக்கார். அந்த விருந்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தால் செய்யப்பட்ட பாத்திரங்கள் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஒரு ஸ்பூனாக இருக்கட்டும், ஒரு டம்ளராக இருக்கட்டும், ஒரு தட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பொருட்களாக இருந்தால் அவங்க வந்து விருந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு சாப்பாடு கொடுக்குறதா இருந்தாலும், ஒரு ரசமோ ஒரு சாம்பாரோ எதுனாலுமே வந்து ஒரு தங்கத்தால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரத்தை பண்ணுவோம், அது அவர் எவ்வளோ வந்து அழகாக இருந்திருக்கும்ல. நம்ம ஊர்லலாம் சிம்பிளாக வந்து செய்கிற ஒரு வெட்டிங் பார்ட்டியை வந்து அவ்வளோ கிராண்டாக செய்வாங்க. நல்லா ஐஸ்கிரீம், சிக்கன், மட்டன் அப்புறம் நிறைய கொடுப்பாங்க இல்லையா. அப்போ நம்ம சிம்பிளாக செய்கிற அந்த வெட்டிங் பார்ட்டிலே அப்படி இருக்குன்னா அரண்மனையில் அதுவும் ஒரு ராஜா வந்து ஒரு 7 நாள் விருந்து பண்ணியிருக்காரு. 7 நாள் விருந்து வந்து எவ்வளோ கிராண்டாக பண்ணியிருப்பாருன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. ராஜா விருந்து பண்ண மாதிரி ராஜஸ்திரியும் விருந்து பண்ணான்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து அவங்க விருந்தை வந்து பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ராஜா வந்து விருந்து பண்ணியிருந்தா இல்லையா, அவர் வந்து திராட்சை ரசம்லாம் குளித்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க டைமில் இந்த ராஜஸ்திரியாகி வஸ்தி அவங்க வந்து ரொம்ப வந்து அழகாக இருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக சௌந்தரியமாக மகா ரூபவதியாக இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராஜா வந்து வர சொல்லிக்க, அதாவது கிரீடம் தரிக்கப்பட்டவர்களாக இங்கே வந்து அவர் கூட்டுவாங்க அப்படின்னு சொல்லி 7 பிரதானிகள்கிட்ட வந்து சொல்லியிருக்கார். இந்த மாதிரி அதிகாரிகள் எல்லோரும் வந்து ராஜஸ்திரியாகி வஸ்தியை வந்து பார்க்கட்டும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த டைமில் பார்த்திங்கன்னா ராஜஸ்திரியாக வஸ்தி வந்து நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுத்துறாங்க. ராஜா வந்து ரொம்ப கோபமாகி அதையெல்லாம் அந்த வரமாட்டேன்னு சொன்னதை எல்லா பிரதானிகளுக்கும் எல்லா பிரபுக்களும் அதிகாரிக்கும் வந்து எல்லாம் தெரிஞ்சு போச்சு. ராஜா வந்து ஐயோ என்ன நினைப்பாங்க இவங்கெல்லாம், ஒரு ராஜா கீழ்ப்படியாமல் இப்படி பண்ணுறாங்க இல்லையா, அவங்க கீழ்ப்பட பணி மாட்டேங்கிறான்னு சொல்லி ஒரு மரியாதை இருந்தால் கூட அவங்க சும்மா சிம்பிளாக வந்துட்டு கூட போயிருக்கலாம், ஆனால் அவங்க வரமாட்டேன்னு சொல்லி எல்லாம் தெரிஞ்சு போச்சு. அதனால் அத்தனை ராஜா வந்து ரொம்ப கோபமாயிட்டாரு. என்ன பண்ண ரொம்ப அவர் இடத்துல அப்படியே அடக்கிட்டு ரொம்ப கோபமாக அடக்கிட்டு இருந்தார். அப்புறம் வந்து அந்த ராஜா வந்து கோபமாக அடுத்து என்ன பண்ணார் அப்படிங்கிறத ராஜா வந்து என்ன பண்ணாருன்னு சொல்லி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் அது வரைக்கும் இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்போ தான் நீங்கள் மறக்காமல் இந்த ஸ்டோரியை கண்டினியூஸாக பார்க்க முடியும். ராஜா அடுத்து என்ன பண்ணாருங்கிறதும் நமக்கு தெரியும்.